Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட கிளியர் குக்கிங் சேனல்ல பிடி கருணை கொலம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து பிடி கருணை எடுத்துர்க்கேன். அத வந்து நம்ம வந்து குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் விட போறோம். ரொம்ப விசில் விட்டோம் அப்படினா ரொம்ப கொளஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மண்ணெல்லாம் இல்லாம சுத்தமா அலசி எடுத்து குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் வச்சிட போறோம். 3 விசில் கரெக்டா இருக்கும் फ्रेंड्स. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மேல உள்ள தோல ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இத வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டா கொஞ்சம் கனமான சைஸ்க்கு நம்ம வந்து வேற கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கையில எடுக்கறப்ப கொலகொலன்னு தான் फ्रेंड्स இருக்கும். ஆனா கொலம்பல போட்டோம் அப்படினா வந்து கெட்டி ஆயிடும். இந்த அளவுக்கு உரிச்சி எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட போறோம். இத கட் பண்ணி ஒரு தட்டல வச்சிரலாம். அதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். அதல வந்து நல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு புளிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஆனியன் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நீங்க வந்து கட் பண்ணி அதோட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் கிடைக்கிறது இல்ல. அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். கண்ணாடி பத அளவுக்கு நமக்கு வதங்கட்டும். ஒரு 20 பல்ல அளவுக்கு நான் வந்து பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். உரிச்சி வச்சிருக்கேன் தோல் உரிச்சி. அதையும் நாம அதோட சேர்த்து விட்டுறலாம். பூண்டு நல்லா டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स. சேத்தோம் அப்படினா கொலம்பு. அதோட ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏதாச்சி இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பிடிக்கரணையை வந்து அதோட சேர்த்துக்கிட்டுக்கலாம். ரொம்ப கிண்ட கூடாது. லைட்டா ஒரு கிண்டு மட்டும் கிண்டணும். இல்லட்டி அப்படினா நம்மளோட கிளங்கெல்லாம் ரொம்ப கரஞ்சி போய்டும். ஒரு கலர் மட்டும் கிளறி விட்டா போதும் फ्रेंड्स. நம்ம புளி தண்ணி ஊத்துறப்ப அது வந்து கெட்டி ஆயிடும். அதுக்கடையில நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். ஊற வச்சி வச்சிருக்கேன். அத வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துறலாம். இப்ப இந்த மாதிரி கையாலே நம்ம வந்து வடிகட்டி புளி தண்ணியை எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் फ्रेंड्स. கொலம்பு தூள் தான் வீட்ல அரைச்ச ஹோம்மேட் மல்லித்தூள் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். இதல வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் நான் வந்து சேர்த்திருக்கேன். அது ஒரு நாளைக்கு போடுற வீடியோ எப்படி சேர்க்கிறதுன்னு அரைக்கிறதுன்னு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தா கரெக்டா இருக்கும் फ्रेंड्स. இது வந்து ஒரு 4 பேர் வந்து இந்த குழம்பு வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் கரைச்சு அதோட நம்ம வந்து ஊத்திடலாம். இத வந்து இப்ப நல்லா லைட்டா கலரி விட்டுறலாம். இந்த மாதிரி கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்ப கிட்டத்தட்ட நம்மளோட கருணக்கிழங்கு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ फ्रेंड्स.